Guys, welcome back to my channel. Thanks for watching my channel. This is me, Jayashree. I am first year medical student at UVGCN. So, guys, இன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா, இப்ப டைம் என்ன ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, எனக்கு தூக்கம் வருது, ஆனா தூக்கம் வரல. வர மாதிரி இருக்கு, ஆனா சுத்தமும் வரல. சரி, வேற விஷயம். ஆனா எக்ஸாம் டைம் படிக்கும் போது செம்மையா தூக்கம் வரும். அப்பதான் வந்து ஏதோ தூக்கத்தையே பார்க்காத மாதிரி, 10 நாள் தூங்காத மாதிரி, அப்பதான் வந்து தூக்கம் அப்படியே வரும். அப்படியே ஸ்லீப்பி ஹெட்டா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா வந்து மற்ற நேரத்துல அப்படி இருக்கவே இருக்காது. அது வேற விஷயம் விட்டுலாம். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னும் கண்டினியூஸாக வந்து எனக்கு வந்து என்னென்னா 24 hours சேலஞ்ச், தமிழ் 24 hours தமிழ் சேலஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்து மெசேஜ் வந்து சைமண்டேனியஸாக வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸாமுக்காக கொஞ்சம் எக்ஸாம் நல்லா எக்ஸாமில் இருந்தேன், கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக. அப்போ இருக்கிறச்சே அப்பயும் வந்து எனக்கு 2-3 மெசேஜ் வந்துச்சு. லாஸ்ட்டாக ஒரு பொண்ணு நந்து, எங்கள் இன்ஸ்டாகிராம்லேருந்து யாருன்னு பேர் ஞாபகம் இல்லை, நந்து நந்தினி நந்தா நந்து நந்தினி நந்தா மூணு பேர் யார் நந்துன்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி எதோ இருக்கணும் அந்த பொண்ணு. அப்போ கூட வந்து அக்கா அந்த மாதிரி வந்து ஸ்டெடி வ்ளாக் போடுங்க, பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இந்த 24 hours சேலஞ்ச் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன் அந்த குட்டி பொண்ணு. ஸோ எனக்கு இன்னுமே அது ஞாபகம் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம்னா நான் தமிழ் பேட்டரி லோவா சரி ஓகே எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் தமிழ் கன்றாவே பேசுகிறத எல்லாருக்கும் பார்த்துக்கணும், பார்த்து சிரிக்கணும் அப்படின்றது தான் வந்து எல்லாருக்கும் மண்டையில் ஓடுது. அந்த அந்த கான்டென்ட் தான் எல்லோரும் வந்து விரும்பி விரும்பி கேட்குறீங்க. ஒரு பெரிய வந்து ஒரு அசம்பாவிதம் அப்படி சொல்லலாம். அந்த மாதிரி என்ன நினச்சி பார்த்தீங்கன்னா, நான் 24 hours தமிழ் சேலஞ்ச் வந்து ஃபுல்லாக எடுத்து முடிச்சக்கப்புறம் என்னோடய ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளீன் அப் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஏதோ ஒரு கரம்பத்தை அமுக்கிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக போச்சு, பேக்கப் கூட எடுக்க முடியல. ஸோ நான் அன்றைக்கி வந்து எனக்கு செம்மையாக வந்து அழுக வர மாதிரி ஆச்சு. நான் ஃபுல் வீடியோ வந்து போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் புதுசாக ஆரம்பிக்க போகிறேன். புதுசானா புதுசாக தமிழ் 24 hours ஐ மீன் தூய தமிழ். இங்கிலீஷ் வந்து சுத்தமாக இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் இருக்கும், தமிழில் மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாம், இப்போதான் ஆரம்பிக்கலாம். கரெக்டாக டைம் வந்து இப்போ 1:01 ஆகுது. கரெக்டாக டைம் வந்து 12:59. 1:01 தான் இருக்குது. 1:01 தான் இருக்குது. ஸோ நம்ம ஆரம்பிக்கலாம். ஆனால் சாரி, அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். இப்போ கொண்டாடுறதுக்கு முன்னாடி தான் வந்து நான் ஓனு நல்லா ஓனு அழுது நானும் என் அம்மா உப்பாரி வச்சுட்டு இருந்தோம். கண்ணால் தான் என் கண்ணெல்லாம் வீங்கி, என் மூஞ்செல்லாம் வீங்கி, ஒரு மாதிரி வந்து நார்மலாக குண்டாக தான் இருப்பேன், சப்பியாக தான் இருப்பேன், அது வேறு விஷயம். ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ணெல்லாம் ஆக்சுவலி சரி சரி அது எப்படி இருக்கேன் அது என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் வீங்கி, இந்த சீக்ஸ்லாம் ரொம்ப வீங்கி, கண்ணெல்லாம் இந்த மாதிரி குண்டாக ஃப்ளஃபியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப ரொம்ப அழுதுருந்தோம், ரெண்டு பேருமே சேர்ந்து அழுதுருந்தேன், ஃபிலிப்பைன்ஸ் போக போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தினால. ஸோ எப்போ போகிறோம்னு தெரில, ஆனால் கூடி சக்கி எப்படி இருந்தாலும் வந்து போய் தானே ஆகணும். ஸோ நான் மகாவை நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நான் மகாவை. ஸோ மகா வந்து மிஸ் பண்ணுறதை நினச்சாலே எனக்கு அழுகாக வருது, என்னே தெரியல சுத்தமாக. ஆக்சுவலி காய்ஸ் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் கேட்கலாம், என்ன தமிழ் தெரியாதது, தமிழ் 24 hours பேசுறது கஷ்டமா, ஏன் இப்படி சீன் இவ்வளோ சீன் க்ரியேட் பண்ணுற, ஒரு விஷயத்தை இவ்வளோ எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிற அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் தமிழ் பேசுறது அவ்வளோ கஷ்டமா, அப்புறம் வந்து ஏன் தமிழ் பேசுறது இவ்வளோ சீன் அப்படிலாம் கேட்டிங்கன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் வந்து ஹிந்தி படித்தேன். ஆக்சுவலி சொல்லணும், டு பி ஹானஸ்ட், நான் ஹிந்தி படித்தேன். அண்ட் தென் வந்து 11th 12th வந்து நான் வந்து ஃப்ரெஞ்சு எடுத்தேன். ஸோ இன் பிட்வீன் கேப்பில் எனக்கு வந்து ஒரு 7th 8th 9th 10th தான் வந்து நான் தமிழே கற்றுக்க ஆரம்பித்தேன். நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் கிட்ட இருந்து தான் நான் வந்து லைக் 6th 7th கிட்டே வரும்போது தான் வந்து தமிழ் ஏ கற்றுக்க ஆரம்பித்தேன். ஆக்சுவலி குழந்தைலேருந்து ஒரு சில ஐ கற்றுப்பாங்க, பட் நான் கற்றுக்கிட்டே வந்து ரொம்ப லேட்டாக தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா அது அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே ஹிந்தியில் ஆரம்பித்தேன். ஆனால் இப்போ ஹிந்தியும் எனக்கு டச் விட்டு போயிடுச்சு, அப்புறம் தமிழும் டச் விட்டு போயிடுச்சு. லைக் ஸ்கூல் டேஸ் வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி இர்ரெகுலராக கம்பல்சரி வந்து 1st ஸ்டாண்டர்ட் to 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஹிந்தி, அப்புறம் வந்து 6th 10th வரைக்கும் தமிழ் கம்பல்சரி எடுக்கணும் அப்படின்ற ஒரு கம்பல்ஷன் இருந்துச்சு. தமிழ் அந்த இடத்துல இல்லைன்னா கம்பல்சரி நான் ஹிந்தி தான் எடுத்துப்பேன் மேக்ஸிமம். அப்போ நினச்சா அப்போ ஹிந்தி விட்டாச்சு, ஹிந்தி வந்து 6th ஸ்டாண்டர்டும் இருக்குன்னா இப்போ ஹிந்தி விட்டாச்சு. தமிழில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு, ஏன்னா தமிழ் லாங்குவேஜ் இருக்குது. ஸோ நான் கற்றுக்கணும், வேறு வழியே இல்லை, நோ அதர் சாய்ஸ். லைக் இது போகலாம் அப்படி போகலான்னு சாய்ஸே கிடையாது.
ஸோ நான் அதை கம்பல்சரி படிச்சாகணும். அப்புறம் லெவன்த் டுவெல்த் வந்து எனக்கு வந்து தமிழ் இப்போ போதும், எனக்கு டென்த்தோட எனக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா தமிழ் வந்து நான் வந்து மார்க் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 81% தான். ஆக்சுவலி சொன்னால் நான் ரொம்ப தமிழ் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன். என்னோட ஷர்மிளா மேம் என்னென்ன நிக்கிலா மாமின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்புறம் என் அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அவங்க மூணு பேருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் தமிழுக்காக. தமிழுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் தமிழ் வந்து நான் வந்து இவ்வளோ மார்க் எடுப்பேன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சுத்தமாக யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா இவ்வளோ மார்க் நான் எடுப்பேன்னு சொல்லி நான் ஃபெயில் ஆகிடுன்னு நினச்சேன். ஆனால் வந்து 81% எடுத்தேன். நானே படித்து நானே சொந்தமாக முயற்சி போட்டு நான் ஆக்சுவலி 81% எடுத்தேன் தமிழில் 100. ஐம் ரியலி வெரி ப்ரவுட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th வந்து ஃப்ரெஞ்சு எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி கொலாப்ஸாக இருக்கிறதுனால வீட்டில் வந்து எப்படின்னா வீட்டில் தமிழ் தான் வந்து ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஏன்னா தமிழ் வந்து தாய்மொழி தமிழ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ப்ரியாரிட்டி வந்து தமிழ் தான் கொடுப்பாங்க. அம்மா வந்து எப்படின்னா இந்த சங்ககால இலக்கியம் இலக்கணம் அந்த தமிழ் வளராறு தமிழ் வரலாறுலாம் வந்து செம்மையாக தெரியும். அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஏஷியன் டைம்ஸில் இருக்க தமிழ்லேருந்து என் அம்மாவுக்கு தமிழ் பர்ஃபெக்டாக தெரியும். சூப்பராக பேசுவாங்க, செம்மையாக பேசுவாங்க. என் அப்பாவும் தமிழ் நல்லா பேசுவார், எங்கள் அம்மா நல்லா தமிழ் பேசுவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக பேசுவாங்க. அம்மாவுக்கு வந்து பர்ஃபெக்டாக அந்த அப்படியே உரைநடை அந்த இது தமிழில் அப்படி எழுதுறது தமிழில் படிக்கிறது கவிதை எழுதுறது கட்டுரை எழுதுறது கவிதை எனக்கு கட்டுரையெல்லாம் படிக்கவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பெரிய பெரிய பேராகிராஃப்லாம் இருக்கும், படிக்கவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்கள் அம்மா வந்து அந்த அந்த கஷ்டமான தமிழை வந்து அந்த காலத்தில் வந்தார்கள் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி அந்த பழைய தமிழாக இருக்கும். அது கூட என் அம்மா வந்து அழகாக எளிய முறையில் தமிழை மாற்றி எழுதிடுவாங்க. அந்த மாதிரிலாம் எழுதிடுவாங்க எக்ஸாம் முன்னாடி எனக்கு அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிடுவாங்க. ஸோ என் அம்மா அது தமிழ் வந்து அப்படி ஃபிங்கர் டிப்ஸ் அப்படியே அப்படி இப்படி அப்படி அந்தளவுக்கு செம்மையாக பண்ணுவாங்க. தமிழ் வந்து மார்க்ஸ் பண்ணுவாங்க என் அம்மா. ஸோ தமிழ் வந்து அந்த வீட்டில் வந்து தமிழ் ரொம்ப முக்கியம், ரொம்ப நல்லா படிக்கணும். தமிழ் வந்து தெரிலன்னு சொல்கிறதுக்கு வந்து என்னை சிறப்பாக நடிப்பாங்க. இப்படி நான் சொல்லிட்டு இருந்தேன்னா எனக்கு கன்ஃபார்மாக என்ன நடிப்பாங்க. தமிழ் ரொம்ப முக்கியம், லைக் தமிழை வந்து நம்ம தாய்மொழி அதை நம்ம ஒழுங்காக படிக்கணும் அப்படின்றதான் எங்கள் அம்மா ரொம்ப இதுவாக இருக்காங்க. இங்கிலீஷ் கற்றுக்கலாம், எந்த லாங்குவேஜும் கற்றுக்கலாம், ஆனால் தாய்மொழியும் தெரிஞ்சிடணும் பர்ஃபெக்ட் அப்படின்றதான் முக்கியம். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் இப்பொழுதுதான் எழுந்தேன். இப்பொழுது டைம் நேரம் பார்த்தீங்கல்ல, சரியாக 9:05 ஆகிறது. இப்போ எழுந்தவுடன் என் தாய் வந்து எனக்கு பாத்திரத்தை மடக்க சொல்லி வேலை கொடுத்திருக்கிறார். நான் இப்போ இருக்கும் இடம் வந்து ஒரு இது இடம் பெயர் என்னவா நான் இருக்கு சமையலர் முன் சமையலரில் நான் உப்பாசக்கரையா அந்த அறையில் இருக்கிறேன். ஸோ இந்த பாத்திரத்தெல்லாம் அடக்கி எடுத்துட்டு இந்த எல்லாம் அம்மா நேற்று பண்ண பாத்திரத்தை அடுக்கி வைத்துட்டு அடுத்தடுத்த வேலைக்கு நான் நம்பி நான் பதிவு எடுத்து செல்கிறேன். அம்மா இது என்னமா காணொலி பதிவு காணொலி போன வாட்டியே வந்து இந்த வார்த்தையை நான் கற்றுக்கிட்டேன். காணொலின்றது வந்து இப்படி எடுக்கிறோம்ல வீடியோ, ஆங்கிலம் வரக்கூடாது. ஸோ சி அதனால் காணொலி நான் ஒரு ஒரு செயலுக்கும் நான் எடுப்பேன். இப்பொழுது வந்து நான் பாத்திரத்தை மடக்கிவிட்டு அடுத்த வேலை எதுவோ அதை நான் அப்புறமாக காட்டுகிறேன். ஏஸ் இப்பொழுது நான் பாத்திரம் மடக்கிவிட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதற்கு பேர் எனக்கு தெரியவில்லை, இதற்கு பேர் டம்ளர். டம்ளர் தமிழும் தமிழ் தானே? சரி ஓகே. டம்ளரில் தேநீர், தேநீர் தேநீர்னா டீயா? தேநீர்னா டீ குழம்பி, குழம்பி டீ ஷாப் பேரா? இதற்கு பேர் என்ன? கொட்டை வடிநீரா? இதற்கு வேற ஒரு பேர் இருக்கு, எளிந்த எளிய முறையில் ஒரு பேர் இருக்கிறது. குழம்பேகம்னா காபி ஷாப்னு அர்த்தம். இதற்கு பேர் தேநீர்னா டீ. கொட்டை நீர் வடி, கொட்டை நீர் வடிகட்டின்றது வந்து இதோட அந்த கொட்டை பவுடர் பண்ணி அதுல இருந்து எசன்ஸ் எடுத்ததால கொட்டை நீர் வடிகட்டி இருக்கு காபிக்கு. இதற்கு பேர் வந்து அவங்க சொன்னதான் இதுக்கு பேரு. ஸோ அது பேர் ரொம்ப பெருசாக இருக்கின்றதுனால் நான் சொல்லவில்லை. இதற்கு பேர் கொட்டை நீர் வடிகட்டி, தேநீர்னா டீ, குழம்பேகம்னா டீ ஷாப். ஓகே ஓகே, டீ ஷாப் ஆர் காஃபி ஷாப். சரி சரி, நான் இதற்கு பிறகு நான் அடுத்தது நான் என்ன செயல் செய்ய போகிறேன் என்று நான் அப்புறமாக உங்களுக்கு
காணொளியில் நான் எடுத்து காட்டுகிறேன். இப்பொழுது நான் இந்த கொட்டை நீர் வடிகட்டியை குடித்துட்டு இதை நான் குடித்துட்டு அதற்கு பிறகு நான் வந்து காணொலி எடுக்கிறேன். போயிட்டு வருகிறேன், போய் வருகிறேன். ஆக்சுவலி நான் ரொம்ப நாள் கழித்து கஞ்சி சாதம் அருந்துகிறேன். கஞ்சி சாதம் மிகவும் அருமையாக இருந்தது. நான் ரொம்ப மிகவும் ருசித்து ரசித்து அதை நான் சாப்பிட்டேன். இப்போ அதை சாப்பிட்டு முடித்து என்னுடன் தோழியுடன் நான் வந்து காணொளி சாட்டா வீடியோ சாட் வீடியோ கால் காணொளி அலைபேசி பேச போகிறேன். காணொளி அலைபேசி பேச போகிறேன். இதோ அவள் வந்துவிட்டாள். அவளுக்கு நான் என்ன பேசுகிறேன் என்று சுத்தமாக புரியாது. பட் இருந்தாலும் அவள் வந்து அதை பார்க்க வேண்டும். வேற வழி அவளுக்கு இல்லை. நான் வந்து அதை நான் மியூட்டில் செய்து விட்டேன். ஐ மீன் சத்தம் இல்லாமல் கட் பண்ணி விட்டேன் சத்தத்தை. ஸோ அவளுக்கு வந்து நான் என்ன அவளுக்கு நான் என்ன பேசுகிறேன் என்று புரியவில்லை. அவள் என்னை உற்று உற்று பார்த்து கொண்டிருக்கிறாள். இதோ பாருங்கள் அவள் என்ன பண்ணுகிறாள். அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. நான் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறேன் அவள் நினைத்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு ஒன்றும் புரியல. இருக்கிறாள் அல்லவா, இவள் தான் என் நண்பி தோழி. ஓகே சாரி, மன்னித்து விடுங்கள். அவள் தான் என் தோழி. அவள் என்னை தூய் தமிழ் தான் நான் இது காணொளி பேசியில கூட அப்படிதான் என்ன பேச சொல்லுகிறாள். ஓகே, அவள் ஏய் அவள் அப்படின்னா தமிழ் தானே. அவர்கள் என்னை நான் எப்பொழுதும் மரியாதையாக பேசுவேன். நான் தமிழ் பேசும்போது எனக்கு அவள் என்று போட வேண்டுமா அவள்கள் என்று அவர்கள் என்று போட வேண்டுமா எனக்கு தெரியவில்லை. அப்படி பேசும்போது அவளிடம் பேசும்போது அவள் சொன்னால் இந்த மாதிரி அவர்கள் சொன்னார்கள் ஹிஸ்ட்ராலஜிக்கு தமிழ் நான் சொன்னேன். அது ஆங்கிலம் என்று எங்களுக்கு தெரியும். நீங்கள் மூடுங்கள் சற்று நேரம், கொஞ்ச நேரம் நீங்கள் கொஞ்சம் மூடுங்கள். என்னவென்றால் இந்த மாதிரி ஹிஸ்ட்ராலஜிக்கு வந்து தமிழில் கேட்டார்கள். நான் வந்து சொன்னேன் அவன் விரல் குறைந்து அப்படின்னு சொன்னேன். ஹிஸ்டோ ஹிஸ்டோ ஹிஸ் அவன் விலர் டோ டோ விரல் லோ ஹிஸ்டோலோஜி லோஜி லோஜி சேர வேண்டாம் லோ குறைந்து லோ குறைந்து ஜி அவர்கள் குறைந்த அவர்கள் அவன் விரல் குறைந்த அவர்கள் என்று நான் தமிழில் சொல்கிறேன். இது தப்பா இல்லை சரியா மக்களே? இதற்கு மேல் என்னால் தமிழ் அது பேர் என்ன உரையாட முடியாது. இதற்கெல்லாம் என்னை வந்து நீங்கள் மாற்றி மாற்றி தமிழை மாற்றி பேச சொன்னால் ஆங்கிலத்தில் தான் இதெல்லாம் சொல்லுவேன். இதெல்லாம் தமிழ் என்னால் சொல்ல முடியாது. அப்படியே மீறி என்னை தமிழில் சொல்றதுனால சிறப்பு கொண்டு நான் ரியல் வீடியோ காலில் அடிப்பேன். எனக்கு இதற்கு மேல தமிழ் வந்து பேச தெரியாது. ஹிஸ்டாலஜி ஹிஸ்டாலஜான்னு பேசுவேன். பயோ கெமிஸ்ட்ரி உயிர்வேதி அது எனக்கு தெரியும். நான் படித்து விட்டேன். ஃபர்ஸ்டே பார்த்து அதெல்லாம் கற்றுக்கொண்டு மைக்ரோ பயாலஜி வந்து நுண்ணுயிர் பூச்சிகள் மைக்ரோ பயாலஜி தானே பாராசைட்டாலி. பிறகு நம்மளுக்கு வேற எதுவும் இல்லை. அனாட்டமி வந்து உடலை அறுப்பது. அதிலும் உடல் ஆய்வா? உடலை என்ன ஆய்வு செய்வார்கள் நீங்கள்? உடம்புல என்ன இருக்குன்னு ஆய்வு செய்யறோம். உடல் ஆய்வு நாங்கள் எதுக்கு ஆய்வு செய்ய வேண்டும்? அவ்வளவுதான், அதற்கு மேல எதுவும் இல்லையல்ல. பகிர்ந்து ஆம்பளை ஷேர் ஆம்பளை ஜி இல்லை பகிருங்கள் ஆம்பளை
அப்பொழுது இனிமேல இருந்து இவளுடன் பேர் வந்து இவளுடன் பேர் வந்து கிருமாடா கிடையாது, அவளுடன் பேர் கிருமாடா கிடையாது, இனிமேல இருந்து இவளுடன் பேர் வந்து பகிருங்கள் ஆம்பளை. தொடங்கு பகிர்ந்து தொடங்கு, பகிர்ந்து எப்படி தொடங்க முடியும், பகிர்ந்துதான் எல்லாத்தையும் தொடங்குவார்கள். ஸ்வீட்டடு கொண்டாடு. இதற்கு மேல் நான் பேசினேன் என்றால் எது எது ஸ்வீட்டடு கொண்டாடுகள் இன்னும் எவனும் ஒன்னு அது கொடுக்கும் போது நான் பேசிக்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு 4000 4000 இது பார்க்கும் நேரங்கள் வர பார்வை நேரம் கண்ணே போயிடுவிடுமா இப்படி பேசினால். பார்வை நேரம் வரவில்லை, பார்வை நேரம் வந்த பிறகு யார் ஸ்பான்சர் கொடுத்தாலும் ஓகே. பகிர்ந்து உங்கள் பேர் இனிமேலிருந்து பகிர்ந்து துவங்குங்கள். பயிற்சி செய்து வருவேன். இப்பொழுது நான் இந்த மொத்த வீட்டையும் வந்து நான் முழுவதுமாக பெருக்கிவிட்டு அப்புறமாக வந்து உங்களிடம் நான் உங்களை சேர்ந்து நான் வந்து உரையாடலை ஆரம்பிக்கிறேன். இப்பொழுது வேலை செய்யும் போது என்னால் பேச இயலாது. ஸோ சோ வந்துகிட்டே இருக்கேன். அப்புறமாக நான் வந்து பெருக்கி முடித்து உங்களிடம் பேசுகிறேன். அதன் வரை உங்களிடம் விடைபடுவது உங்கள் ஜெயஸ்ரீ. டாடா. ஆமாம், என்ன இப்போ பார்த்தீர்கள் என்றால் நான் வந்து மத்தியானம் மதிய உணவு வந்து நான் வந்து சிக்கனுக்கு தமிழ் வந்து கோழிக்கறி கிரேவியும் அதோட குழம்பு வந்து சாம்பார் வைத்து சாப்பிட்டேன். சாப்பாடு வந்து ரொம்பவும் மிக அருமையாக இருந்தது. நான் வந்து போன ஒரு வானொலி காட்சியில் சொல்லியிருப்பேன் என்னவென்றால் அந்த இது எந்த வானொலி ஹோலியின் வானொலியில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி வந்து இது நல்லாக இருக்கின்றது. என் அம்மா வைத்த சிக்கன் கறி குழம்பு வந்து ரொம்பவும் மிகவும் ரொம்ப அருமையாக இருக்கும் என்று. அதே போலவே மீண்டும் என் அம்மா வந்து இன்னைக்கு கோழிக்கறி குழம்பு செய்தார்கள், கிரேவி ஐ மீன் குழம்பு கொடுத்தார்கள். மன்னித்து விடுங்கள். அது கொடுத்தவுடன் நான் இன்னைக்கு சாப்பிட்டேன். ரொம்பவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் இருந்தது. அப்புறம் வந்து நான் அதுக்கு பிறகு வந்து எனக்கு வேற எந்த வேலையும் இல்லை. ஏனென்றால் நான் காலையில் வந்து உங்களிடம் சொன்னேன் அல்லவா, நான் மீன் வந்து வீடு வந்து பெருக்கி வேலை செய்தேன், கொஞ்சம் பாத்திரம் அடக்கி அம்மாவுக்கு ஹெல்ப் உதவி செய்தேன். செய்த பிறகு அப்புறம் வந்து எனக்கு நேற்று தான் வந்து எனக்கு நான் 24 மணி நேரம் பேசுகிறேன் என்று நான் தப்பாக உங்களிடம் வந்து உறுதிமொழியை எடுத்துக்கொண்டேன். அதனால் இப்பொழுது நான் தவித்து கொண்டிருக்கேன். நேற்று வந்து என்னுடைய பரீட்சை வந்து முடிந்து விட்டதனால் இன்றைக்கு நான் வந்து ரொம்ப மிகவும் ஃப்ரீயாக என்று என்ன தமிழில் சொல்கிறார்கள், ஃப்ரீயாக இன்னைக்கு கொஞ்சம் வந்து நான் வெட்டியாக இருக்கிறேன் ஜாலியாக இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு எதுவும் செய்யாமல் இருக்கிறேன். நான் அது சாப்பிட்ட கோழிக்கறி குழம்பு வச்சு சாப்பிட்ட பிறகு எனக்கு மிகவும் தூக்கம் வந்துவிட்டது. தூக்கம் வந்தது பிறகு என்னால் தூக்கத்தை அடக்க முடியல. நான் செம்மையாக தூங்கிவிட்டேன். ஒரு 4 மணி நேரம் வந்து 4 மணி நேரம் இல்லை 2.5 மணி நேரம் வந்து நான்
ஒரு நல்ல தூக்கம் தூங்கிவிட்டேன். எழுந்த பிறகு என்ன என்ன ஆயிற்றேன் என்ன ஆயிற்றென்றால், நான் ஒரு கடந்த ஒரு வாரமாக நான் குளித்தேன், ஆனால் தலைக்கு குளிக்கவில்லை. அதை நான் மறந்துவிட்டேன். சற்றும் மறந்ததினால் என் மண்டையிலிருந்து தானாக வந்து ஆயில் லீக், ஐ மீன் என் தலையில் என் ஸ்கேல்ப் என்னோட மண்டை உச்சியிலிருந்து என்னோட மண்டையிலிருந்து தனியாக தானாகவே என்ன வரும்ல செக்ரீட் வரும்ல சீபம் ஆயில், அது தமிழிலும் சீபம் ஆயில் என்று தான் நினைக்கிறேன், அது வர ஆரம்பித்ததால் நான் தலை குளிச்சே ஆக வேண்டும். ஸோ அதனால் இன்னைக்கு நான் தலை குளிப்பேன், நீங்கள் வந்து நான் தலை குளிப்பேன் இன்னைக்கு. அதுக்கப்புறம் என்னவென்று நான் வந்து உங்களுக்கு ஒன்றொன்றாக வந்து இன்னும் காணொளியில் வந்து சொல்லுகிறேன். அதாவது மக்களே, காலை வணக்கம். நான் இப்பொழுது தான் எழுந்தேன். இப்போ டைம் என்ன? சி, நேரம் என்ன? நேரம் சரியாக 9:53 காலையில் நான் இப்போதான் எழுந்தேன். எழுந்த பிறகு என்னவென்றால், நேற்று எல்லாம் வந்து என்னால் இது முழுவதுமாக என்னால் வந்து வ்ளாக் எடுக்க முடிய காணொளி எடுக்க முடியவில்லை. ஏன் பார்த்தீர்கள் என்றால், எனக்கு ஒரு சில பல வேலைகள் இருந்தது. பெரிய வேலைகள் இல்லை, ஆனால் இருந்தாலும் ஒரு சில பர்சனல் வேலைகள்னு சொல்லுவாங்க, தனிப்பட்ட ஒரு சில தனிப்பட்ட வேலைகள் எனக்கு இருந்த காரணத்தினால் என்னால் முழுவதுமாக இந்த 24 மணி நேரம் தமிழ் பேசுவது என்னால் முடியவில்லை. ஆனால் இது வந்து ஒரு ட்ரையலாக, இது வந்து ஒரு சும்மா ஒரு ட்ரையலுக்கு என்னடா சொல்கிறான், இது வந்து சும்மா ஒரு இது காணொலியாக இருக்கட்டும். ஃபைனலி வந்து இந்த ப்ளாக் நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இட் இஸ் ரியலி வெரி ஹார்ட் டு டூ அண்ட் லைக் ஐ ஃபெயில் டு டாக். ஆனால் சுத்தமாக வந்து கண்டினியூஸாக பேசிகிட்டே இருக்க முடியாது தமிழில். அது நம்ம நேற்று வந்து ஃபுல்லாக கண்டினியூஸாக தமிழில் பேசலை, பட் ஓரளவுக்கு தமிழ் பேச ட்ரை பண்ணேன், பட் என்னால் சுத்தமாக முடியல. ஆனால் வந்து ஒரு பர்ஃபெக்டாக தமிழ் வந்து நல்லா இன்னும் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஷியாராக நான் கற்றுப்பேன். தென் வந்து உங்கள் இந்த வீடியோ எந்தளவுக்கு ஃபன்னாக இருந்துச்சு, லைக் எந்தளவுக்கு உங்களுக்கு பிடிச்சின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு உங்களுக்கு என்ன மாதிரி கான்டென்ட் வேணும், அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியும். ஸோ எனக்கு டேரக்ட் மெசேஜ் வந்து அனுப்பாதீங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து டேரக்ட் மெசேஜ் அனுப்புறத விட, ஸோ நீங்கள் மறக்காமல் வந்து யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. டாடா.